ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பேரி எவ்ரி திங் எபிசோட் நைன் தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் அந்த டிராகன் வந்து அப்படியே தோத்து போயிருக்கும் அங்க என்னதான் டிராகனே தோத்து போயிருந்தாலும் அவனை வந்து அவன் ஹீரோவா ஏத்துக்கிற மாதிரியே இல்ல என்னால ஹீரோவாலாம் மாற முடியாது போல அங்க மத்தவங்களும் ஓடி வருவாங்க அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அந்த டிராகன் வந்து தோத்து போயிடுச்சுல சென்சே உங்களுக்கு வந்து எதுவும் ஆகல உங்களுக்கு என்ன அடிபட்டு இருக்கா இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் எனக்கா நான் கம்ப்ளீட்டா ஃபைனா இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா ரோலோ ரொம்ப நன்றி நீ அடிக்கடி என்ன சேவ் பண்ற அட நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நான் எதுவுமே பண்ணலையே என்ன ரோலோ அதாவது நீ தானே இந்த டிராகன ஒரு மாதிரி அமைதியாக்கன இல்ல இல்ல நான் வந்து எதுவுமே பண்ணல என்னது நீ பண்ணலையா இப்ப எதுக்கு இது திடீர் சடனா ஒரு மாதிரி சைலண்ட் ஆச்சு அது நீ தானே ஏன் இப்படி போய் சொல்ற இல்ல இல்ல நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன் எதுவும் பண்ணல உங்க நோருக்கும் பழைய விஷயம் நபத்து அதாவது இவனோட பவர்ஸ்னாலேயே நிறைய மக்கள் வந்து ஒரு மாதிரி பயந்து போயிருப்பாங்க அதனாலதான் பயப்பல இப்படி சொல்றதோ உண்மையிலேயே அவன் ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவு பெரிய வாயிலண்டான ஒரு டிராகனே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது ஆனா ரோலோ நீ வந்து இப்படி சொல்லும் எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஆனா ரோலோக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னு அது வந்து புரியல சரி நம்ம வந்து இந்த டிராகனை அதோட ஹோமுக்கே அனுப்புறது நல்லது நீங்க என்ன சொல்ல வரீங்க எவ்வளவு பெரிய டிராகனை நம்ம கொல்லாம அனுப்பணுமா ஆமா கொல்றது நல்ல ஐடியா தான் ஆனா எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய டிராகனை நம்ம கொல்லணும்னு சோ நம்ம இதை வீட்டுக்கே அனுப்பிடலாம் அதுவே நல்ல சாய்ஸா இருக்கும் அவங்க ஈனஸோ லின்னோ ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அப்ப நம்ம கிட்ட வேற எந்த சாய்ஸும் இல்லையா அதாவது இதை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இல்ல அதாவது நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் எனக்கும் புரியுது நம்ம அதுவே பண்ணலாம் ரோலோ உன்னால அதை பண்ண முடியுமா ரோலோக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய மாஸ்டர் வந்து அவனோட பேச்சு கேட்குமான்னு தெரியலையா சரி நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்க பாக்குறேன் ரோலோ நீ வந்து பயப்படாத அதாவது இவங்க ரெண்டு பேருமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க அங்க ரோலோ ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் போறான் அது கிட்ட அவன் கேக்குறான் இந்த மாதிரி உன்னால வீட்டுக்கு இடத்துக்கு போக முடியுமா ஆமா ரோலோ அது வந்து என்ன சொல்து அது என்ன சொல்துன்னா அது வந்து கேக்குதா அதாவது மாஸ்டர் என்ன சொன்னாலும் அது வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கான் என்னது ரோலோ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் ஆனா ரோலோவ ஒரு மாஸ்டரா அந்த டிராகன் வந்து ஏத்துக்குதா இது இன்கிரெடிபிளா இருக்கு சரி ரோலோ நீ அது கிட்ட கேளு அதாவது அத அமைதியா வீட்டுக்கு போக சொல்லு என்னில இருந்து எந்த விதமான மக்களையுமே அது யாரையுமே ஹார்ம் பண்ண கூடாது அத சொல்லிப்பாரு அது அப்படியே அவன் சொல்றான் அந்த மாஸ்டரும் அப்படியே ஏந்துக்குது ரோலோ என்ன ஆச்சு அதுவா அது வந்து நீங்க சொன்னா அது கேக்குமா இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது ரோலாவால இப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அதே மாதிரி அந்த டிராகனும் பறந்து போக ஆரம்பிக்குது அந்த டிராகன் பறந்து போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல தூரத்துல இருந்து ஒரு பயங்கரமான தாக்குதலும் அது மாதிரி நடக்குது இதுக்கு முன்னாடி நம்ம கிங்கு கிட்ட இன்னொத்தம் பேசியிருப்பாங்களே இதுக்கு பின்னாடி அவனோட கைதான் இருக்கு அவன் பார்த்தா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவ்வளவுதான் அந்த டிராகனை வந்து நம்ம போட்டு தள்ளியாச்சு இதை போட்டு தள்ளுறது எவ்வளவு சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் யோசி பாக்கல அதே மாதிரி இப்போ அந்த கேபிட்டலும் ஒரு மாதிரி நாசமாயிருக்கும் நம்மளோட ஆளுங்களை இறக்கி விடுங்க அங்க அவங்களோட ஆளுங்க மேஜிக்கை பண்ண நிறைய ஆளுங்க மேஜிக்கால உருவாகுறாங்க உங்ககிட்ட மேஜிக் ஷீல்டு மேஜிக் கன்னு இதே மாதிரி நிறைய வெப்பன்ஸும் இருக்கு இருக்கு இப்ப சீன் பாஸ்டுக்கு போது அங்க இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்க போல எப்படி பார்த்தாலும் நம்மளோட டாமினேட்டர் அவர் வந்து அந்த டிராகனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா நம்மளால இன்னொரு ஒரு விஷயத்த பண்ண முடியும் நம்மளோட சோல்ஜர்ஸ களத்துல இறக்கலாம் நம்மளோட மேஜிக் ஆர்மரும் மேஜிக் வெப்பனும் மேஜிக் கேனனும் இருக்கு ஹை அவுட் தர மான கேனனும் இருக்கு அப்புறம் என்ன நம்மளால அத பண்ண முடியும் ஆனா அங்க இன்னொரு ஒரு பர்சனும் வந்து சொல்றான் மா உனக்கு என்னடா வேணும் இதை வந்து நான் சொல்லி பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் சொல்றதை கேளுங்க ஆனா அவன் கேக்குற மாதிரி மூஞ்சிலே உதைக்க ஆரம்பிக்கிறான் என்னது நீ சொல்ற மாதிரி பண்ணுமா திரும்பவும் நல்லா சொல்ல முடியாது மரியாதையா நான் சொல்ற மாதிரி பண்ண பைத்தியக்காரா ஏன்னா மேஜிக் டெக்க மாஸ்டர் பண்ற மாதிரி எம்பையரோட மாஸ்டரி கூட ஒண்ணுமே இல்ல அதனால இந்த உலகத்துக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தலாம் இந்த கிங்டம் ஆஃப் கிளே இங்க இருக்கிற மக்கள் ஒரு மாதிரி கிரீடியானவங்க நான் சொல்லியும் அவன் வந்து டஞ்சன் ஆஃப் லாஸ்ட கொடுக்கல இப்போ இதனாலயே அவங்களோட அழிவை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒரு நல்ல கிங்க நான் வந்து கொடுக்க போறேன் இந்த உலகத்துல நிறைய வாட்டி உண்மையை புரட்டி போட்டு மாத்தனாலும் ஒரே உண்மையே போதும் இந்த உலகத்துக்கு இந்த சைடு அந்த டிராகன் அவங்க வந்து பாக்குறாங்க அந்த டிராகன் இன்னமும் உயிரோட இருக்கா அது கூட அவங்களுக்கு தெரியல நம்ம வந்து கிட்ட போனோம் அப்பதான் என்னால சொல்ல முடியும் அது வந்து உயிரோட இருக்கா இல்லையான்னு ஆனா இப்பதான் அவங்க சைட்ல பார்க்கறாங்க சைட்ல அந்த மேஜிக் எம்பையரும் வந்திருக்கு அந்த மோசமானவனும் அங்க ஆர்டர் கொடுக்குறான் ஹேய் நீங்க என்ன பண்ணுங்க தாக்குதல ஆரம்பிங்க ஆனா அதுக்குள்ள அவங்களோட கண்ணில இவங்க மாட்டிக்கிறாங்க ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது அவங்க நோரையும் இவங்க பார்க்கறாங்க நோர அவங்க அவளைக்கும் கண்டுக்கல சைட்ல இருக்க நம்ம ஈனசியும் அந்த பொண்ணு அது வந்து இந்த நாட்டோட பிரின்சஸ்

இருக்கீங்களா நம்ம தாக்கலாமா அதே மாதிரி அவங்க ரெடி பண்றாங்க அங்க ஒரு ஆர்டர் கொடுக்க அப்படியே பயங்கரமா அவன் தாக்குறான் அந்த தாக்குதலும் அப்படியே ஈனஸ் மேல பல்லான்னு போது அவன் ரொம்ப பயந்து போயிடா இப்ப சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களும் இதை பார்த்துட்டாங்க போல லின்னா ஓட சொல்லிடுறாங்க இன்ன அப்படியே பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் நல்ல வேளை அந்த பீம் அப்படியே படலான்னு வரும் நோர் வந்து அங்க காப்பாத்திடுறான் அந்த அட்டாக்மே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வானத்தை நோக்கி போகுது அந்த இடமே பயங்கரமா செதற ஆரம்பிக்குது இதை பார்க்கற அந்த பர்சனுக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா ஆச்சாங்க இதுக்கு அவங்க இன்னமும் அழியாம இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்மளோட மிஷின்ல ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்க திரும்பவும் தாக்குங்க இந்த வாட்டி அவங்க உயிரோட இருக்க கூடாது அவங்களுக்குமே அங்க ஒண்ணுமே புரியல என்ன விஷயம் அது அந்த லைட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அது ரொம்ப க்ளோஸான விஷயம் நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம் அதே மாதிரி கீழே எதுக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க அதுமே எனக்கு ஒண்ணுமே புரியல அது எல்லாமே தெய்தாசோட மேஜிக்கல் ஆர்மின்னு நினைக்கிறேன் வந்து ஆயிரம் சோல்ஜர் ஆச்சிருப்பாங்க ஆயிரம் இல்ல பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் ஆச்சிருப்பாங்க நோருக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இங்க வந்து என்னதான் போயின்னு இருக்கு அங்க இப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஆர்மி வந்து எதுக்கு இங்க வந்திருக்கு

எல்லாத்தையுமே அவ ஷீல்ட வச்சு தடுக்க ஆரம்பிக்கிறா நம்ம கிட்ட வேற வழியில நம்ம இவங்களை எதிர்த்தவனும் போல நீங்க கவலைப்படாதீங்க நான் அவங்க கூட சண்டை போட்டு உங்களுக்கு டைம் கொஞ்சம் கொடுக்குறேன் டைம்ல நீங்க ஓடி போக பாருங்க எனக்கு சண்டை வந்து அவளைக்கும் வராது இந்த ஓடி போற விஷயம் அது வந்து எனக்கு பழக்கம் சொல்லலாம் அப்படி சீன் பாஸ்ட்டுக்கு வந்து சின்ன வயசுல ஹனியை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு மரத்துல ஏறுவான் அந்த டைம்ல ஹனியோட மொத்த கூடுமே அப்படியே விழுந்துருமா பின்னாடி ஹனிபியும் பயங்கரமா தோரத்தும் இவன் உயிருக்காக பயந்து அப்படி ஓடுவான் அதெல்லாம் எனக்கு அப்படியே பழக்கம் அதே மாதிரி இதுவும் எனக்கு ஒண்ணுமே இல்ல என்னோட லைஃப் நான் ஓன மாதிரியே இங்கேயும் என்னால் தப்பிக்க முடியும் ஆனா அங்க லீன் ஏதோ சொல்ல வரா ஆனா அதுக்குள்ளேயே அவன் சொல்றான் நான் ஒன்னும் இங்க சாகணும் அப்படின்னு எதுவும் பிளான்லாம் பண்ண வரல அதனால நான் கிரேசியாவும் எதுவும் பண்ண போறதில்ல சரி எனக்கு வந்து புரியுது நான் வந்து என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன் ஆனா அவனுக்கு இன்னுமும் ஒன்னும் புரியல அதாவது இவ எதுக்கு இப்படி பண்றா அந்த இம்பேக்ட்க்கு ரெடி ஆகணுமா என்ன நீ என்ன பண்ணப் போற எனக்கு புரியல நீங்க கவலைப்படாதீங்க என்னோட மொத்த ஸ்டெண்டையுமே இந்த வாட்டி என்னால் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் ஒன்னும் அங்க போக போறதில்ல அதே மாதிரி எனக்கு சூசைட் பண்ணும் அப்படின்னும் எதுவும் தோணல நீங்க கவலைப்படாதீங்க சென்சே இப்போ எல்லாமே உங்க உங்ககிட்டதான் இருக்கு உங்க ஈனஸ் சொல்றான் நீங்க முன்னாடி பாருங்க அவங்க இன்னொரு அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க சென்ஸ்ஸு உங்களோட தலைவீதியை பொறுத்துதான் இது இருக்கு சோ கடவுள் உங்க பக்கம்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க போங்க அங்க நோருக்கும் புரியுது அங்க அவளோட அட்டாக் யூஸ் பண்ண அவன் சம வேகமா போக ஆரம்பிக்கிறான் வர அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அவனோட பவரை வச்சு தாக்குறான் என்னால இதை டிஃப்ளெக்ட் பண்ண முடியுது என்னால இதுக்கு மேலயே ஓட முடியாது ஏன்னா நான் சம வேகத்துல போறேன் இந்த மும்மட்டத்தை என்னால மாத்தவும் முடியல அங்க சம வேகமா போய் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட பேரி அந்த அட்டாக் அவன் பண்றான் இதனால அவன் ஒரு ட்ரைனிங் அந்த விஷயம் நடக்குற மாதிரி அங்க இருக்கிற கத்தி எல்லாமே வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறது அவளைக்கும் பெருசா எதுவும் பண்ண முடியல ஈனஸ்கோ நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓடுறதுக்காக நான் இங்கேயும் அங்கேயும் ஓடி இன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இது எல்லாத்தையுமே நினைக்கிறேன் அதே மாதிரி அவன் பண்றான் அங்க தேவ்தாருக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது இங்க இன்னதான் போயின்னு இருக்கு அங்க மேல சம வேகமா வரனா அந்த காத்துல அவனோட முகமே அப்படியே ஆட ஆரம்பிக்குது அங்க பின்னாடி உன் நோர் வந்து நிக்கிறான் அங்க இருக்கிற எல்லா மிஷினுமே அப்படியே உடைச்ச போடுறான் ஒண்ணுமே புரியல அங்க என்னதான் ஆகுது சோல்ஜரும் கேக்குறாங்க ஆமா நம்மளோட கத்தி எங்க தான் போச்சு ஆனா அதுக்குள்ள அந்த கத்தியுமே ஷீல்டுமே அவங்க மண்டையில விழுந்து அப்படியே சில பேருக்கு காயம் ஏற்பது சில பேர் அங்கேயும் இறந்து போயிடறாங்க இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆளு வந்து நொறுக்கிய ஒரு மாதிரி நாசமாக்கிறான் அவங்க தெய்வ இருக்கும் புரியுது திரும்பமா இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் எல்லா வெப்பன்ஸும் பறக்குது அவனுக்கு இன்னமும் புரியல அதாவது யார் எதுன்னு நான் சம ஆளுமே பின்னாடி வந்து நிக்கிறான் நீ நீதானே இது உன்னை நான் பார்த்தேன் அங்க இப்போ இவன் தான் எல்லாரையுமே அடிச்சு போட்டனா அதுக்கும் மேல இப்ப எதுக்கு அவன் என்ன பார்க்கறான் அவனுக்கு என்ன என்ன அதை பத்தி தெரியும் அதாவது நான் ஒரு எம்பரர்னு இல்ல நான் வந்து பயப்படக்கூடாது அவன் என்னைய கொன்றுவான் போலயே இல்ல இல்ல நான் பயப்பட மாட்டேன் என்கிட்ட இந்த மேஜிக்கல் ஆர்மர் இருக்கு அதனால எனக்கு அவளைக்கும் இதுவாவாது இந்த சுவாடுமே இருக்கு இது எடுத்து கொஞ்சம் தில்லா காட்ட ஆரம்பிக்கிறான் ஆனா அவன் வேகமா போறானா அங்க வச்சிருந்தா அந்த மிஷின் அங்க இருக்கிற பொருள் எல்லாமே பறந்தபடியே விழுது என்னோட பயங்கரமான டெக்னாலஜி இதெல்லாம் யார் இப்படி பண்ணா இவன்தான் அவன் நான் வந்து பத்தாயிரத்துக்கும் மேல சோல்ஜர்ஸ பயங்கரமா கொண்டு வந்தேன் ஒவ்வொருத்தங்க கையில ஷீல்டும் கத்தியுமே பயங்கரமா இருந்தது என்னோட ஏஜிஷால அந்த டிராகன் நான் தடுத்தேன் ஏன் என்னோட பவரை வச்சு அந்த டிராகனையே ஒரு வழி நான் இவன் இவன் என்னையே ஒரு வழி ஆக்கிட்டான் அப்புறம் அந்த ஆள் அந்த பிளேடை கிட்ட வைக்கிறான் அந்த பிளேட பார்க்கும் போதே உனக்கு தெரியுது இந்த பிளேடு இதை வந்து நான் அந்த கிங்டமோட அந்த ராஜ்யத்துல பார்த்தேன் அந்த கிங்டமோட ஒரு பயங்கரமான கருப்பு பிளேடு தான் இது நான் எல்லாத்த விடவும் ரொம்ப பயங்கரமா தேர்ந்த விஷயம்னா அது இதுதான் ஆனா எதுக்கு எதுக்கு இந்த மனுஷன் கிட்ட இந்த பிளேடு வந்து இருக்கு ஏன்னா இந்த பிளேட சாதாரணமான மெட்டல வச்சு உருவாக்கல யாருக்குமே தெரியல அதாவது இந்த பிளேடு வந்து எதனால உருவாச்சுனே ஏண்டா ஏண்டா என்ன குண்டு இல்லாம ஆனா எனக்கு இன்னமும் புரியல அதாவது இந்த பிளேட சாதாரணமா யாராலயுமே கட்டுப்படுத்த முடியாது ஏன் அந்த ராஜ்யத்தோட கிங் அவருமே ரெண்டு கையை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே தாக்குனாரு ஆனா இவன் என்னன்னா ஒரே கையில இது யூஸ் பண்றான் இது ரொம்ப வியடா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது இந்த மனுஷன் அவனோட ஒரே கையில இந்த வாழை வச்சு என்னோட மொத்த ஆர்மிய அப்படியே போட்டு தரலாம் இப்ப எதுக்கு இவன் நிக்கிறான் எனக்கு வந்து நல்லாவே புரியுது என்ன வந்து ஒரு மாதிரி அவமானம் பார்த்தலாம் அப்படின்னு பாக்குறான் போல எனக்கு நல்லாவே புரியுது அதாவது என்னோட சோல்ஜர் எல்லாரையுமே அவன் தாக்கி ஒரு மாதிரி காயமாக்கனா எதுக்கு தெரியுமா இன்னமும் இருக்கேன் ஏன்னா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி பயங்கரமா ஆடிச்சு என்னோட கதைய அப்படியே இங்கேயே முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறான் போல அவங்க நூற அப்படியே சிரிக்கிறானா இதை பார்த்தா அவன் ஒரு மாதிரி மூச்சா போயிடறான் அங்க கத்திக்கினே அவனோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாவும் ஓட ஆரம்பிக்கிறான் எப்பா சாமி இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கல இருந்து ஓடுறான் ஐ பேரி ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க இந்த எபிசோடு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட்ல ஆளு ஃபைட் பண்ணுவானே அதெல்லாம் பார்க்கும் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் இனியும் போடுங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி நம்ம சேனல்ல ட்வின் ஸ்டார் அப்படின்னு ஒரு அனிமையும் நான் போட்டுருக்கேன் அந்த அனிமே ஜே ஜே இஸ் அ பார்ட் டேவில் இந்த மாதிரி எல்லா அனிமையோட கலவனே சொல்லலாம் என்னதான் அது ஒரு கலவியா இருந்தாலும் வேற லெவல்ல இருக்கும் அப்படி நீங்க செக் அவுட் பண்ணலையா பிளேலிஸ்ட் செக்ஷன்ல இருக்கும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாம் சைட்ல வீடியோ வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா